நான் சொன்னல கண்டிப்பா மழை வரும்னு. ம், நீ பேசாம ஜோசியம் சொல்லி போறேக்கலாம். கரெக்ட்டா சொன்ன. வா 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 வா. ஹலோ. என்னடா விஷயம் எது வரைக்கும் வந்திருக்க? தாமிழ மாத்திர அளவுக்கு வந்துருச்சா? தாம்பூலத்தை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என் மனசு மட்டும் விட்டு கொடுத்துட்டேன். அப்ப அவளோடது? மேபி. ஒரு நிமிஷம் இரு, நான் இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த சீப்பு இங்க இருக்கு. டாக்டர் ஸ்ருதியா? அப்படின்னா போட்டோ பக்கத்துல இருக்கிறது ஸ்ருதினா? அப்போ இந்த பொண்ணு யாரு? அண்ணா, ஆக்சுவலி நீ எங்க இருக்கனா? அமர ஸ்ருதியும் கோயிலுக்கு போயிருக்காங்களா? உன் கூட இருக்கிறது ஸ்ருதி இல்ல? எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. சர்டிபிகேட்ட பார்த்தேன். இங்க நடந்த விஷயத்தை அவகிட்ட ஏதாவது சொன்னியா? இல்ல, நான் எதுவும் புரியாம போன் அப்படியே கட் பண்ணிட்டேன். ஓகே, சரி. அவ யாரு என்ன தெரிஞ்சுக்கிட்டு நான் போன் பண்றேன். அதெல்லாம் சரிதான். சீரியஸா சொல்லு, ஹார்ட் எல்லாம் எதுவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலல்ல? என் ஹார்ட் என்ன ஷோரூமா? தேவைப்படும் போதுல எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு. என்ன ஆரஞ்ச வச்சு விளையாண்டுட்டு இருக்க? இங்க என் வாழ்க்கையிலே ஒருத்தவங்க விளையாடிட்டு இருக்காங்க. என்ன? சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க MBBS எங்க பண்ணீங்க? காலேஜ்ல. அதான், எந்த காலேஜ்னு கேட்டேன். இங்க பாரு, கடந்து போன பஸ் ஸ்டாப் இனிமே தேவை இல்ல. வர பஸ் ஸ்டாப் பத்தி தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். அதான், நடுல ஒரு பஸ் ஸ்டாப் மிஸ் ஆச்சு, அதுக்கு தான் கேக்குறேன். ஆமா, உன்னோட லவ் ஸ்டோரியில நீங்க எப்படி பிரிஞ்சீங்கன்னு சொன்னே, ஆனா உன் லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லவே இல்லையே. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல லவ்வா மாறிச்சு, அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரேக்அப் ஆச்சு. அதெல்லாம் விடுங்க. நீங்க டாக்டர் தானே? எதுல நீங்க ஸ்பெஷலிஸ்ட்? அப்பா, வருஷ கணக்கா படிச்சு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, மறுபடியும் அத பத்தி பேசணுமா? பாருங்க, நீங்க என் ப்ரொஃபஷன் பத்தி கேட்டீங்க, நான் சொன்னேன். உங்க ப்ரொஃபஷன் சொல்ல மாட்டீங்களா? நான் படிச்சது புவமா மெடிக்கல் காலேஜ். என்னமா, புவமா மெடிக்கல் காலேஜா? அது எங்க இருக்கு? எங்க இருந்தா உனக்கு என்ன? நீ என்ன காலேஜ்னு கேட்ட நான் சொல்லிட்டேன். இப்ப எதுல ஸ்பெஷலிஸ்ட்னு கேட்டா ஆப்கோபாலஜி. ஆப்கோபாலஜியா? அதெல்லாம் மெடிக்கல் டம், ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் புரியாது. ஓ, அதெல்லாம் விடுங்க. நான் எப்பயுமே டாக்டர் சர்டிபிகேட் பார்த்ததே இல்ல. உங்களோட ஒரு தடவை, ஐ மீன் உங்களோட சர்டிபிகேட் ஒரு தடவை காமிச்சீங்கன்னா நான் பாத்துப்பேன். யோ, ஓகே ஓகே, உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அது சரி, உனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு ஸ்ருதி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. நீ முதல்ல உள்ள வா, உள்ள வா. எதுக்கு உள்ள கூப்பிடுறான் இவன்? என்ன இந்த ட்ராமாலாம் எதுக்கு? அவன் யார் நீ? ஆக்சுவலி நானும் ஸ்ருதியும் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு வேலையா தான் நான் இங்க வந்தேன். அந்த நேரத்துல தான் உன் தங்கச்சி எனக்கு கால் பண்ணா. நான் தான் ஸ்ருதி மாதிரி பேசினேன். அவளை பார்க்க நீ வரதா சொன்னாங்க. ஸ்ருதி ஒரு அப்பாவி பொண்ணு, அதுக்கு தான் நீ எப்படி உன் கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஆக்ட் பண்ண. சாரி. ஆக்சுவலி நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என் கல்யாண இன்விடேஷன் கொடுக்கிறதுக்கு. கல்யாணமா? யாருது? எங்க அம்மா அப்பாக்கு. எனக்கு நம்பிக்கை வரல. ஒரு நிமிஷம் இத பாரு. இவ கூட கார்டு கொடுக்கறா. தமிழ் படத்துல ஹீரோ ஹீரோயின்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சண்டை வந்தாலும், கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட தான் போய் சேருவான். என் லைஃப்ல கூட அப்படிதான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி ஏமாற்றமா முடியும் எதிர்பார்க்கவே இல்ல. ஓகே, நான் கிளம்புறேன். நீ கிளம்பும் போது கீய விண்டோல வச்சுட்டு கிளம்பு. பாய். ஏ டூப்ளிகேட் டாக்டர், என்ன அவாய்ட் பண்ண பாக்குறல நீ? அதுக்கு தான் இந்த புது டிராமாவா?
நீ கொடுத்த வெட்டிங் கார்டு எப்போ எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இங்க பாரு, நீ யாரு என்ன எங்கிருந்து வந்திருக்க, உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் குலம் மதம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஐ ஜஸ்ட் லவ் யூ. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டேன்னா அது ஒண்ணுதான் பண்ணிப்பேன். நீ என்ன டாக்டருக்காக வந்து டூப்ளிகேட்டுக்கு விழுந்துட்டு? இங்க பாரு, சில சுச்சுவேஷன்ல நம்ம போற இடத்தை விட நம்ம நடந்து போற பாதை தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மை சொல்லணும்னா நான் இங்க வரதுக்கு முன்னாடி நான் உன்ன பாத்துட்டேன், அப்பவே எனக்கு பிடிச்சு போச்சு. அது எப்படி? பார்த்த உடனே காதல் வந்துருமா? Why not? உங்களை பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமே தவிர லவ் மேரேஜ் எப்படி ஆகும்? இப்ப நீ என்னதான் சொல்ல வர? உன்னை லவ் பண்றேன்னு சொல்றேன். நீ இல்லனா நான் இல்லன்னு சொல்ல வரேன். எக்ஸாக்ட்லி. அது சரி, நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு நீ எப்படி நினைக்கிற? லுக், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி எ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ ஒரு பாலை எடுத்து செவத்து மேல ஓங்கி வீசணும்னா அந்த செவரே நம்ம பாலை நம்ம கைக்கு கொடுத்துரும். அப்படி இருக்கிறப்போ மென்மையான மனசு இருக்கிற நீங்க என்ன லவ் பண்ண மாட்டீங்களா? எவ்வளவு சூப்பர் ஃபீல்டரா இருந்தாலும் எப்பயாவது ஒரு வாட்டி கேட்ச மிஸ் பண்ணுவாங்க. அந்த கேட்ச் நானா இருந்தா நீ என்ன பண்ணுவ? பசங்க எல்லாம் ஸ்லோ பாய்சன், அது எனக்கு நல்லா தெரியும். வாய மூடிட்டு உன் வழியில நிப்போம். ஹே, யூ நோ வாட், யூ மிஸ்டேக். பசங்க முதல்ல ப்ரோபோஸ் பண்ணாங்கன்னா பொண்ணுங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் தெரியுமா? யூனோ, லைக் அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் இருக்காது, பொண்ணு பார்க்க வர மாட்டாங்க, வரதட்சணை கொடுக்கல் வாங்கல் இருக்காது. ஜஸ்ட் காலை கழுவி கன்னியாதனம் பண்ணா போதும், கண்கள வச்சு பார்த்துப்போம். வரதட்சணை வேணாங்கிற, உனக்கு ஏதாவது குறை இருக்கா என்ன? ஐயோ, இவளுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும் போல இருக்கு. வரதட்சணை வாங்கினா கெட்டவன்னு சொல்லுவாங்க, அதுவே வாங்கலனா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லணும்னா இந்த விஷயத்துல மட்டும் எங்களை மாதிரி பசங்கள்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கானுங்க. டயலாக்லாம் நல்லா தான் பேசுறேன். சப்போஸ் பொண்ணு வீட்டுக்காரங்க வாங்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணா என்ன இருக்கு? ஒன்னோ ரெண்டோ கேட்க போறேன். என்ன கோடி இல்லையா? இல்ல பொருள். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்சம் பாய் உங்களை மாதிரி ஒரு ஆவரேஜ் லுக்கிங் கேர்ள் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு வச்சுக்கோங்க. சி, நாம நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய சாமுக்கும் என்னுடைய ஃபார்முக்கும் இந்த கூல் வெதருக்கு நீங்க கண்டிப்பா பிரெக்னன்ட் ஆயிடுவீங்க. உனக்கு திமிர் ரொம்ப ஜாஸ்தி. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. எனிவேஸ், லெட்ஸ் கம் பேக் டு தி பாயிண்ட். இப்போ நான் சடனாக ஆஃபீஸ் வழியாக நான் அப்ராட் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் உங்களுக்கு சடனாக பெயின் வந்துருச்சுன்னா நீங்கள் அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா அந்த டைமில் டாக்ஸியோ ஆட்டோவோ எதுவும் கிடைக்காது இல்லை. அதனால ஒரு சின்ன கார். வேற வேற என்ன வேணுங்க? சொந்த வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் இருக்கிறவங்கள விடுங்க, ஊரில் இருக்கிறவங்க கேவலமாக பார்ப்பானுங்க. அதனால நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டூ பெட்ரூம் ஃபிளாட். உங்களுக்கு எப்படி போர் அடிக்கின்றதுனால ஒரு 90 இன்ச் எல்இடி டிவி டிஷ்க்கு நானே கட்டிடுவேன். ரொம்ப பெரிய மனசு உனக்கு. உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா என்ன? சரி, எனக்கு ஒரு சின்ன டவுட். இருங்க இருங்க இருங்க. ஆக்சுவலி பொண்ணுங்களுக்கு என்ன பார்த்தாலே லவ் வருமே தவிர உங்களுக்கு என்ன டவுட் மட்டும் தான் வருது? வரதா செய்யும். ஓகே ஓகே, சிலாக்ஸ். இவ்ளோ கேட்ட கேஷ் வேண்டாமா? ஆ, ஓ மை காட், சூப்பர் ஐடியால. உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர் பிளான் இருக்குங்க. இந்த பசங்களே இப்படிதான், முதல்ல காதல்னு சொல்லுவீங்க, அப்புறம் ஏதோ ஒன்று வேணும்னு கேட்பீங்க, உங்க வேலை முடிஞ்ச உடனே எங்களே யாருன்னு கேட்பீங்க. ஹலோ, காதலுக்காக உயிர் கொடுக்கறது எங்க பசங்க தாமா? நிஜம்தான், ஆனா காதலிக்கிற பொண்ணுங்களோட உயிர் எடுக்கிறதும் பசங்க தான். எங்களை ஒரு செகண்ட் பார்த்தா போதும், வாழ்க்கை முழுக்க காதலிப்போம். அதுவே நீங்க வாழ்க்கை முழுக்க இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு செகண்ட்ல மறந்துடுவீங்க. சீ, தூண சொன்னாலும் நாய் மாதிரி பின்னாடியே சுத்துறது நீங்க தான். நாய்களுக்கு தான் எப்பயும் நன்றி இருக்குமா? நடக்க வச்சு சாவடிக்கிறாளே. ஆமா, இப்ப எங்க வந்திருக்கோம்? நான் மஷ்ரூம்ஸ் வளர்க்கறதே இங்க தான். ஓ, இவ்ளோ பெரிய வீடா? யானைகளை வளர்க்கலாம் போல இருக்கு. யானை குதிரைலாம் அப்புறமா வளர்த்துக்கலாம். உன்னோட எக்ஸ்பீரியான லவ் ஸ்டோரிய சொல்ல. நோ வே, லேடிஸ்னால எனக்கு தனி கௌரவம் இருக்கு. சோ லேடிஸ் ஃபர்ஸ்ட். அதுக்காக தான் நான் உன்ன சொல்ல சொல்ல. சாரி சாரி. இட்ஸ் ஓகே. என்னோட ஃபிளாஷ்பேக் என்ட்ரிய இந்த ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து குடுக்குறேன். ஓகேவா? ஓகே. கம். ஹலோ. அப்படியா? டேய் டேய் டேய், எந்திரிக்கடா, ரிசல்ட்ஸ் வந்துருச்சா? தமிழ் பாஸ், மேக்ஸ் ஜஸ்ட் மிஸ். மத்தது எல்லாமே கம்ப்ளீட்டா மிஸ். உன்னோடது தமிழ்? அம்மாடி, இங்கிலீஷ்ல ஐயோ அம்மா, மேக்ஸ் அம்மா. I failed in English, ma'ams. It's impossible. Hey, result on the chaparra. அரகுறை படிச்சு நீங்களே ஃபெயில் ஆயிருக்கீங்க. எதுவுமே படிக்காது நான் எங்கடா பாஸ் ஆயிருக்க போறேன்? டிஸ்டர்ப் பண்ணாத விடுங்கடாடே. நாங்க எல்லாரும் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீ மட்டும் பாஸ் ஆகணும்னு வேண்டிட்டல. அந்த கடவுளை பாத்தியா, ஒரே பால்ல 4 விக்கெட் டமால். கிரெடிட் கார்டுல கிரெடிட் இருக்கு, டெபிட் கார்டுல டெபிட் இருக்கு, ஆனா மார்க் ஷீட்ல தான் மார்க்கே இல்லை.
சப்ஜெக்ட் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்லடா, இன்னொரு வருஷம் படிச்சுக்கலாம் விடு. எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படியே யோசிச்சுட்டு வரும்போது தான் ஒரு டர்னிங்ல ஒரு சின்ன பையன் என் லைஃப்கே ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுத்துட்டான். ஓகே வா, அங்கிரடா பாக்குறடா, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். டேய் உனதான்டா, அங்கிரடா பாத்துட்டு இருக்க. அங்க பின்னாடி இருந்து பார்க்கும்போது அழகாக தான் தெரியுவாங்க, ஆனால் முன்னாடி போய் பார்த்தா தான் உண்மையான விஷயம் தெரியும். பார்த்துட்டா போச்சு. மறுபடியும் மறுபடியும் பார்க்குற அழகும் கிடையாது, திரும்ப திரும்ப கனவுல வர ஃபிகரும் கிடையாது. அவளுக்கு கர்லிங்காரும் இல்லை, ப்ளூ ஐஸும் இல்லை, ஆனாலும் எனக்குள்ள ஏதோ ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வாட்? பார்த்தோன்னே லவ் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திக்கலான்னு வந்தேன். அப்புறம் அறிமுகத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு? பின்னாடி சுத்த வேண்டியது, போன் பேச வேண்டியது, ஒன்றா சேர்ந்து சுத்த வேண்டியது, ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங்ஸ், மூவிஸ் அண்ட் யூ நோ டிரைவ்ஸ் எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் மனசில் இருக்கிற வார்த்தையை சொல்லிட வேண்டியதுதான். அப்புறம் எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன், நீ கண்டிப்பாக ரிவர்ஸ் அடிப்ப. இது எல்லாமே டைம் டேக்கிங் ப்ராசஸில், அதனால தான் டேரக்டாக விஷயத்த சொல்லிட்டேன். பார்த்தேன், பிடிச்சி போச்சு, லவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க, வேற ஆளை பார்த்துக்கோங்க. ஓ, எல்லா பொண்ணுங்களும் இதே வார்த்தை சொன்னா பசங்களா என்ன ஆகுறது சொல்லுங்க. உனக்கு அவ்வளவு சீன் கிடையாது, வழிய விடுறியா? ஹலோ, நீ ஒண்ணு பெரிய சூப்பர் ஃபிகர்லாம் ஒண்ணு கிடையாது. அப்புறம் எதுக்கு ஏன் பின்னாடி வர? என் தலையெழுத்து அந்த மாதிரி. இடியட். அந்த பொண்ணு என்னமோ எனக்கு முன்னாடி பார்த்ததை விட பிடிச்சு போச்சு.